ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தந்தை எவ்வளியோ தனையனும் அவ்வளியோ என்பதற்கேற்ப முதல்வராக பதவியேற்ற நாள் முதலே பொதுமக்களை நேரில் சந்தித்து நலம் விசாரிப்பது, தொகுதி மக்களை சந்திப்பது, கோரிக்கைகளை மனுக்களை கேட்டு பெறுவது, திடீரென ரேஷன் கடைகளுக்கு விசிட் அடிப்பது, பொதுமக்களுக்கு அனைத்து பொருட்களும் கரெக்டாக கிடைக்கின்றதா என்று பார்ப்பது போன்ற வேலைகளில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒருபுறம் கலக்கிக் கொண்டிருக்க, அதே போல அவருடைய மகனான சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏவுமான உதயநிதி ஸ்டாலினும் தனது தொகுதிக்கு தினந்தோறும் விசிட் அடிக்கின்றார். அங்கு பொதுமக்களின் குறைகளை கேட்டிருந்து அதுக்கு தீர்வு கண்டு வருகின்றார். எம்எல்ஏவாக பதவி ஏற்றவுடன் நேராக தனது தொகுதிக்கு சென்ற அவர் அங்குள்ள குடிசைவாழ் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது அந்த பகுதியில் நீண்ட நாட்களாக சேகரிக்கப்பட்ட குப்பை மேடு இருந்ததை மக்கள் குறை கூறினார்கள். இதையடுத்து உடனடியாக குப்பையை சேகரிக்குமாறு தூய்மை பணியாளரிடம் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து நீண்ட நாட்களாக பாலடைந்து துர்நாற்றம் வீசி வந்த ஒரு பொது கழிப்பறைக்குள் கொஞ்சமும் முகம் சுளிக்காமல் உள்ளே சென்று ஆய்வு செய்தார். தனது தொகுதி ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்கள் முறையாக வழங்கப்படுகின்றனவா என்று பார்வையிட்டார். அந்த வகையில் ஒரு ஆளே நுழையக்கூடிய குடிசை பகுதிக்கு குனிந்து வளைந்து சென்ற உதயநிதி மாற்று இடம் அவர்களுக்கு தருவதாக உறுதி அளித்துள்ளார். இது குறித்து அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறுகையில், திருவல்லிக்கேணி பகுதி நடுக்குப்பம் 8வது தெருவைச் சேர்ந்த குமார் செல்வி தம்பதியின் வீட்டுக்கு சென்றோம். அவர்களுடைய மகள் இயேசுமதி தன் வீட்டுச் சூழலையும் தன் தந்தை குமாரின் உடல்நிலையும் பற்றி எடுத்து கூறினார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதாக உறுதி அளித்துள்ளோம் என்றும் கூறியுள்ளார். நடிகரும் எம்எல்ஏவும் என்ற எந்த ஒரு பந்தாவுமின்றி மக்களோடு மக்களாக கடந்து குடிசை வீட்டில் சுவற்றின் கை வைத்து அந்த வீட்டாரின் குறைகளை கேட்க அந்த விதத்தை பார்த்த குடிசைவாழ் மக்கள் லயித்து போய்விட்டனர். இந்த ஒரு வீடு மட்டுமல்ல, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேருடைய வீடுகளுக்கு சென்று குறைகளை கேட்டறிந்துள்ளார். ட்விட்டரிலும் இது குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய பதிவை பதிவிட்டுள்ளார். இது மட்டுமல்லாது அவர் தொகுதியில் இன்னும் பொதுமக்கள் கூறியுள்ள பல கோரிக்கைகளை உடனடியாக நேர்த்தி செய்து தருவார் அனைவரிடத்திலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துள்ளார். அவரை அந்த பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர். இந்த செயல்பாடுகளை தொடர்ந்து தங்களுடைய சமூக வலைதளங்களில் உதயநிதி அவர்கள் பதிவிட்டு வந்து கொண்டிருக்கின்றார். உதயநிதி அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து பல விமர்சனங்கள் சொல்லப்பட்டாலும் பலரும் உதயநிதி அவருடைய இந்த செயல் குறித்து பாராட்டி வருகின்றனர். தொடர்ந்து அவருடைய பணிகள் சிறக்க அனைவரும் வாழ்த்தும் தெரிவித்து வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.